எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, இங்கே வந்திருக்கிற மொத்த மாவீரன் டீமுக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றிகள். ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் ராஜு பிரதர், உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அண்ட் தேங்க்ஸ். அண்ட் பாவனா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை இதே எனர்ஜியோடு வச்சுருக்கிறதுக்கு. அண்ட் இன்றைக்கி வந்த நிமிஷத்துலேருந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை இவ்வளோ பேரை நான் ஒரு இடத்துல பார்த்ததில்லை. என்னுடைய முதல் படம் மெரினாவோட ஆடியோ லான்ச் ஞாபகம் இருக்குது, மெரினா பீச்சில் நடந்தது. நாங்கள் ஒரு மொத்தமாக ஒரு 50 பேர் இருந்தோம். அங்கேருந்து இன்றைக்கி இந்த இடம், இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பட் ஒன்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்ல தோணுது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. லவ் பேர்ட்ஸ் படத்தில் இருக்க சாங்லேருந்து, மக்களே மக்களே நீங்கள் தான் நினைத்தால் எதுவும் நடக்கும் அப்படின்றது தான் அந்த லைன் தான் எனக்கு இந்த இடத்துல தோணுது. நான் அன்றைக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்திருக்கிற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி, லவ் யூ. மாவீரன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். ஃபஸ்ட்டு நான் இந்த கதையை ஆரம்பித்த விதம் நான் சொல்லிடுறேன். மண்டேலா படம் வந்து பார்த்தேன். மண்டேலா படத்தில் ஒரு பர்டிகுலர் ஷாட், சூரியன்னு சொன்ன அந்த டைலாக் தான், யோகி பாபு போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி நின்று எப்பரா இங்கே புறவாசிலே இல்லை, எப்பரா உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஆரம்பித்து அந்த படம் எனக்கு முழுசாக ரொம்ப பிடிச்சிது. அப்போ வந்து மடோனோட ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, இவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து கேட்டேன், அப்போ வந்து அவர் எப்பவுமே எப்படின்னா அவர் வந்து சந்தோஷமாக இருக்காரா சோகமாக இருக்காரானே கண்டே பிடிக்க முடியாது, அப்படி ஒருத்தர் ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம படம் பண்ணலான் போது, ஆ ஓகே பிரதர் அப்படின்னு சோகமாக சொல்லுவார். எனக்கு ஏதோ நம்ம ஏதோ கம்பல் பண்ணுறோம் போல இவரை படம் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியே தோணும். கதை சொல்லுங்க பிரதர்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னார். நல்லா இருந்தது அந்த ஐடியா, பட் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். அதுக்குள்ளே போக வேண்டாம் பிரதர், நம்ம வேற பண்ணலான் போது இன்னொரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்கன்னு இந்த மாவீரன் படத்தோட ஐடியா சொன்னார். இது எப்படி பிரதர் படமாக பண்ண முடியும், இது எதோ எனக்கு ஏதோ கேட்டால் இல்லை பிரதர், அந்த கதையில் எனக்கு வந்து சேலஞ்சே இல்லை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு, இதில் எனக்கு சேலஞ்ச் இருக்குது, இந்த கதையை நான் எடுத்து பண்ணுறேன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், சவாலை எதிர்கொள்ள தயாராகிறவன் தான் சாதிக்க தகுதியானவன் அப்படின்றது தான். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா, ரைட், இது நம்மளோட இது, நீங்கள் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அமைஞ்சது. அதுக்கு தயாரிப்பாளராக யார் இருக்கலான்னும் போது அருண் விஸ்வா வந்தார். இப்போ நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், இது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் ஃபிலிமாக பண்ணால் தான் இந்த ஐடியா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ அது நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவருக்கு நான் கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு ஹோம்ஒர்க் தான், நல்ல இன்வெஸ்டரை நீங்கள் கரெக்டாக கூட்டிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின் போது அதை ஃபஸ்ட்டு செஞ்சதுனால தான் இந்த படம் அவருக்கு அதை கரெக்டாக பண்ணார். எனக்கு வந்து பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்களோட ஒர்க் பண்ணுறது அது எப்போவுமே ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஹீரோ வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். ஆனால் மீன்வைல் இந்த மாதிரி கதைகளை பேக் பண்ணுற புது ப்ரொடியூசர்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணுவேன், அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் தொடர்ந்து பண்ணுவேன். அருண் மாதிரியான தயாரிப்பாளர்களோடு பண்ணுவேன், அருணோடைய கூட இன்னொரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீமாக தான் சேர்ந்துருக்கோம். இதில் நான் நம்பிக்கை வைத்த சில தயாரிப்பாளர்கள் என்னை கை விட்டுருக்குறாங்க, ஆனால் நான் நம்பிக்கை வைக்கிறத நான் இன்றைய வரைக்கும் கைவிடலை, இன்னமும் கைவிடவும் மாட்டேன். என் மேலே மக்கள் இவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுருக்கீங்க, அப்போ நான் அதை கூட இருக்க 5 பேர் மேலேயாவது நான் வைக்கலைன்னா நீங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கைக்கு நான் உண்மையாக இல்லைன்னு அர்த்தமாயிடும். இதுக்கு வந்து டீம் சேரும்பொழுது மண்டேலா படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், எல்லாருமே அவங்கவுங்களோட டிபார்ட்மெண்ட். பட் அந்த மாதிரி ஒரு டீமோட சேரும்பொழுது கப் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி, சிஎஸ்கே மாதிரி. அதாவது ஜெயிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் ஒருத்தர் இன்னொருத்தரை நம்பி ஒர்க் பண்ணும்பொழுது இது ரெண்டுமே நடக்குது, அது இந்த மாவீரனில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அண்டர் வாட்டரில் போய் அப்படியே கத்துற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்க விஷுவல் சூப்பராக இருக்குன்னு. படம் ஃபுல்லாக இந்த விஷுவல் சூப்பராக இருக்கும். அண்ட் தினேஷ் உங்களுக்கு நன்றி, முக்கியமாக இந்த சிவப்பு சட்டையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த சட்டைக்கு ஏகப்பட்ட டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய பிரதர்ஸ் எல்லோரும் இந்த சட்டையை இப்போ ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பாருங்கள், நிறையா பேர் இந்த சட்டையோடு தான் வருவாங்க.
ஷோபி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். மறுபடியும் என்னை வந்து பெண்டு கலட்டி ஆட வச்சதுக்கு தேங்க்யூ. பரத் சங்கர், இன்னைக்கு இந்த வாவீரா சாங்க இங்கே இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல லைவ் பர்ஃபார்மன்ஸாக கேட்கும்போது கூஸ் பம்ஸ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட மண்டேலா ட்ரிபியூட் சாங்க்கு நான் பயங்கரமான ஃபேன், அதனால நான் உங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க கொடுங்கன்னு. அதே மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான சாங் கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி அசன்ட் டீம் எல்லாருமே, நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, மற்ற டீமில் இருக்கிற அசன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாருமே சூப்பர் தான். பட் இங்கே உங்கள் எல்லாரையும் விட ஒரு 1% இல்லை 1 mark எக்ஸ்ட்ரா வாங்கிருச்சு இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். எல்லோரும் வரீங்களா ஸ்டேஜுக்கு? அண்ட் அதே மாதிரி கேமரா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே, கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் ஒரு தடவை ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். நம்ம வந்து நடிக்கும்போது இதை மக்கள் பார்க்க போகிறாங்கன்றதுக்காக ஒர்க் பண்ணுவோம், ஆனால் அவங்க அப்படி கிடையாது, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சின்சியராக செய்யக்கூடியவங்க. அண்ட் இவங்க எல்லாருனாலையும் தான் இந்த படம் விஷுவலாக அவ்வளோ பெரிய விஷயத்தோடு வந்திருக்காது. நீங்கள் படம் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக உணர்வீங்க. அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் அடுத்தடுத்து இண்டிவிஜுவலாக பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த டைமில் இவங்க எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு இடங்களில் இருப்பாங்க, அப்போ இந்த மாதிரி ஒரே மேடையில் இவங்களெல்லாம் நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் எல்லாரையும் நிற்க வச்சிட்டேன், அந்த சந்தோஷமும் பெருமையும் எனக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். சிவானா, நீங்கள் ஒருத்தர் இன்னும் முடிக்கலையே? இருக்கா? இருப்பா, யாரையும் வீட்டுக்கு விடுற ஐடியா எனக்கு இல்லை, இன்னும் நான் முடிக்கல. இன்னும் நிறைய பேர் நாங்களும் வீட்டுக்கு போகிற ஐடியாவில் இல்லைன்றீங்களா? என்னதான் திட்டுவாங்க வீட்டில் எல்லாம், இந்த இவன் சிவகார்த்திகேயன் படம் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா இன்னும் காணணும், உங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அண்டு வெயில் வேற இப்படி இருக்குது, வேர்க்குது, இந்த குல்லா வேற போட்டு மண்டை வேற அரிக்குது, இது ஒரு பெரும்பாடாக இருக்குது. மிஷ்கின் சார், மிஷ்கின் சார் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு போது ஃபோனில் பேசினேன், கண்ணம்மா நம்ம கலக்கிடுவோம் கண்ணம்மா அப்படின்னாரு. எல்லாரையுமே கண்ணம்மா செல்லம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்க சார். முதல் நாள் ஷூட்டுக்கு வராங்கன்னு போது எனக்கு ஒரு பெரிய பதட்டம், வந்த உடனே சார் செவன் சாமுராய் பார்த்தியாடான்னு கேட்டார்னா நான் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் அகிரோ குரோசாவா தெரியுமான்னு கேட்டார்னா நான் என்ன செய்வேன். பட் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் எவ்வளோ புத்திசாலி அறிவாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை ஒரு நாள் கூட எங்ககிட்ட காட்டணும்னு அவர் நினைச்சதே கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சார். அண்ட் சரிதா மேம், மேம் மேம்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் அம்மா தான், அவங்கள்ட்ட எப்போவுமே சொல்கிறது தான், உங்கள் ஃபேமிலியில் நான் இன்னொரு பையம்மா, உங்களோட மூத்த பையனாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, பட் இந்த ஷூட் ஃபுல்லாகவே டஸ்ட்லேயும் அந்த மாதிரி தான் இந்த ஷூட் ஃபுல்லாகவே. அதை பற்றிலாம் அவங்க ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, என் ஒர்க்கை சீக்கிரம் முடிங்க நான் ஊருக்கு போகணுன்னு சொன்னதில்லை. எவ்வளோ நாள் கேட்டமோ அதை விட 2 மடங்கு அதிகமான நாட்கள் தான் இருந்து நடித்து கொடுத்துருக்காங்க. வி ஆர் சீரியஸ்லி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் யூ. ஒரு லெஜெண்டோட நடித்தது, லைஃப் டைம் மெமரி. அண்ட் இன்னும் நிறையா படங்கள் உங்களோட கண்டிப்பாக நடிப்பேன் மேம் நான். தேங்க்யூ மேம். அதித்திக்கு அவங்க கேரக்டருக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் அவங்களுடைய டேலண்ட்ஸை கம்ப்ளீட்டாக எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியான ரோல் இது கிடையாது. இவ்வளோ டேலண்ட் இருக்குது ஆனால் இதெல்லாம் இதில் எக்ஸிபிட் பண்ண இடம் இல்லைனாலும் அந்த நல்ல ஃபிலிமில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அண்ட் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ், நீங்கள் ரொம்ப சூஸியாக இருக்கீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் லாங் வே டு கோ. அய்யோ, யோகி பாபுவை மறந்துட்டேன், அவ்வளோதான், அடுத்த ஷூட்டிங்கில் என்ன செஞ்சிருவாப்ல போட்டு. ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் மண்டேலால், அவருடைய ஒர்க் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோலாக பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இன்னமே நீங்கள் காமெடியன் கிடையாது, காமெடியன் மட்டும் நீங்கள் சுருக்கவே முடியாது. குரு, நோ குரு, ஐ ஆம் காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் காமெடியன் இல்லை, ஒரு அற்புதமான நடிகர் நீங்கள் அப்படின்னு சொல்லி. அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணதும் சந்தோஷம். அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாவீரன், ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், ஃபேண்டசி ஃபிலிம் ஆனால் ரியலிஸ்டிக் பேக்ட்ராப். இது என்னடா இவன் ஏதோ புதுசாக குழப்பறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது படமாக பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக சேர்கிற அளவில் இருக்கும். இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் படத்தில் இருக்குது, அது கொஞ்சம் நாள் கழித்து நம்ம டீம் சொல்லுவாங்க. சண்பகமூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். இது ராஜா பிரதர் அண்ட் என்டையர் ரெட் ஜெயின் டீமுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிலீஸ், பெரிய ரிலீஸ், மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக இந்த படத்தை சேர்த்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக முக்கியமான தேங்க்ஸ் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
இந்த படம் டீம் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லி இதனுடைய ப்ரோமோஸ் கட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கதையும் ஐடியா கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை நான் டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் இதுக்கு இந்த டீம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி மற்ற ஊர்களில் வெளியிடுற எங்களுடைய விநியோகஸ்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எல்லாருக்கும் எப்படி முக்கியமான படமாக இருக்கோ அந்த மாதிரி தியேட்டர்களுக்கு மக்களை வர வைக்கும் படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்குமான ஒரு சரியான வெற்றி திரைப்படமாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இந்த நம்பிக்கையே நான் வைக்கிறது காரணம் எங்கள் மொத்த டீமோட உழைப்பும். அண்ட் மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒரு வித்தியாசமான கதையும் நல்ல சினிமாவையும் நல்ல உழைப்பையும் எப்பொழுதுமே நீங்கள் வந்து கைதட்டி தூக்கி விடுவீங்கன்ற அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஃபைனலி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் நான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற இந்த அன்புக்கு நன்றி. அண்ட் அதெல்லாம் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்கள் அந்த ஃபேன் கிளப்பை நீங்கள் எல்லோரும் அதை நடத்துகிற விதம், நீங்கள் அதில் நடந்துக்கிற விதம், அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஒரு டீமாக எப்படி ஒர்க் பண்ணணுன்றதுக்கு நாள்தோறும் நற்பணி செய்வோம்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் டெய்லி ஒரு ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. சின்னதோ பெருசோ உங்களால் முடிஞ்சது டீமாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாத்தையும் எனக்கு அமுச்சிட்டே இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். அதை தொடர்ந்து செய்யுங்க, நான் அதை கவனிச்சுட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, வெற்றி தோல்வி விமர்சனம் இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கும். ஆனால் அதை பெருசாக நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நாள் என்ன செஞ்சோம், எதை நோக்கி நகர்றோம், வாழ்க்கையில் என்ன யாருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செஞ்சோம், இல்லை யார்கிட்ட நம்ம அன்பாக இருக்கோம், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கணும்னு நினைக்கிறது. என்ன ரசிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, திரும்பவும் சொல்கிறேன், உங்களை முதல்ல ரசிங்க, உங்கள் ஃபேமிலியை முதல்ல கொண்டாடுங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் என்ன வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுதான் நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன். போன படம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி அதுக்கு, பட் இந்த முறை மிஸ் ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மாவீரன் அப்படின்ற சொல் அப்படின்னா யாரு, மாவீரன்னா யாரு? இது வந்து மாவீரன்ங்கிறதுனால ஆண்கள் மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேற ஒரு வீட்டில் இருந்து கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த வீடை தான் வீடாக பார்த்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் செய்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மாவீரன் தான். ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கான வலியை தாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வலியை தாங்கி நமக்கெல்லாம் உயிரை கொடுக்குற ஒவ்வொரு அம்மாவும் மாவீரன் தான் நினைக்கிறேன். இப்படி இருக்கிற பெண்களை தன் மனைவியா இருக்கிறவங்கள கைவிடாம கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கிறான்ல, அவன் ஒவ்வொருத்தனும் மாவீரன் தான். வேற யார மாவீரன் சொல்லலாம்? ஒரு முறை தோத்ததுக்கு அப்புறம் தன்னம்பிக்கையோட தைரியமா எந்திரிச்சு நின்று அடுத்து ஜெயிக்கிறதுக்காக ஓடுறான்ல, அவன் ஒவ்வொருத்தனும் மாவீரன் தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாவீரனா பாக்குறது யார்? என் அப்பா தான். எல்லாரும் சொல்ற பதில் தான் அது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா எவ்வளவு ஸ்பெஷல்னு. எனக்கு எங்க அப்பா அந்த மாதிரி தான், ஏன்னா நான் யூனிஃபார்ம்ல பாத்திருக்கேன். அண்ட் என் அப்பா அவங்க வந்து ஜெயில் சூப்பரண்டாக இருக்கும்போது ஒவ்வொரு ஜெயிலையும் 2500 கைதிகளை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒருத்தர். அண்ட் அதெல்லாம் தாண்டி தான் செய்கிற வேலையில் சின்சியராக இருந்து அந்த வேலைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியும்னா, எங்கள் அப்பா வேலை பார்த்த அந்த சேர்லேயே உயிரை விட்டவர். ஸோ தான் வேலையை அவ்வளோ நேசித்து சின்சியராக செஞ்சு அந்த வேலைக்காகவே உயிரை விட்ட ஒருத்தர். அவரை விட மாவீரனாக எனக்கு யாரையும் சொல்ல தெரியல எனக்கு. அண்ட் எல்லோரும் சொன்னாங்க நான் வந்து ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கேன்னு. அப்படி ஒருத்தருக்கு பையனாக பிறந்துட்டா அது அதில் எனக்கு ஆச்சரியமாக எனக்கு தெரியல. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அது எனக்காக இல்லைனாலும் அவர் பேரை காப்பாற்றுறதுக்காவது நான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு தருணமும் யூ மேக் ஹிம் ப்ரவுட் ஷிவா. யூ மேக்கிங் ஹிம் ப்ரவுட் எவ்ரி செகண்ட். தேங்க்யூ.